standard chapter 5 exercise 5.1 la 13th problem paakalam. In the binomial expansion of a plus b the whole power n, the coefficients of the 4th and 13th terms are equal to each other, find n. So idhula vandu 4th term 13th term equal nu solranga. Binomial expansion a plus b whole power n oda formula prakaram adha expand panna coefficient of 4 and 13th term are equal. அப்போ n ோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இன் a plus b whole power n the general term is a plus b whole power n ோட general term எழுதுறோம். டம் தான் எழுதுறோம். சோ t r plus 1 equal to ncr a to the power n minus r into b to the power r. This is the general formula for the a plus b whole power n. சோ இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துறோம். இப்போ நமக்கு எந்தெந்த டம் வந்து ஈக்குவல் கொடுத்திருக்காங்களோ அத செப்பரேட்டா கண்டுபிடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 4th டம் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம 4th டம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படினா இங்க t r plus 1 ன்றது. இப்போ நீங்க 4 r equal to 4 னு எடுத்தோம்னா 4 plus 1 என்னவாயிடும்னா 5 ஆயிடும். 5th டம் ஆயிடும். சோ இங்க என்ன டம் கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அதோட ஒன்ன கம்மியா தான் எடுக்கணும் r ோட வேல்யூவ. டு ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி 4th டம் புட் r equal to 3. 4th டம் கண்டுபிடிக்கணும்னா 3 5th டம் கண்டுபிடிக்கணும்னா 4 அதாவது 1 வந்து சப்ராக்ட் பண்ணி போடுறோம். ஏன் அப்படி சப்ராக்ட் பண்ணி போடுறோம்னா இங்க ஃபார்முலால பிளஸ் 1 இருக்கு. சோ இப்போ நம்ம 3 னு போட்டோம்னா தான் இங்க 3 பிளஸ் 1 என்ன ஆயிடும் 4 ஆயிடும். சோ t 4 equal to n c in r க்கு பதில் என்ன எடுத்துப்போம் 3. சோ n c 3 a to the power n minus 3 போட்டுறோம். b to the power r க்கு பதில் 3. Next to find the coefficient of the 13th term put r equal to 12 in first equation. இப்ப 13th term கண்டுபிடிக்க போறோம்னா அதோட ஒன்னு கம்மியா போடுறோம். அப்ப r equal to 12. ஏனா 12 plus 1 என்ன ஆயிடும்னா 13 ஆயிடும். So t 13 equal to ncr instead of r என்ன வரும் 12. a to the power n minus r n minus r க்கு பதில் 12. b to the power r so b to the power 12 given nc3 equal to nc12. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 4th அண்ட் 13th டம்ஸ் ஆர் ஈக்குவல் னு கொடுத்திருக்காங்க. சோ NC3 அதாவது NCR NC 3rd டம் NC 12th டம். சோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்ததுனா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு நமக்கு. NCx NCy x y or x y n. இந்த இத யூஸ் பண்ணி நம்ம n ோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்போ NCR n sorry NC3 NC 12. சோ இது x ஓட வேல்யூ இது y ஓட வேல்யூவா எடுத்துக்கறோம். அப்ப x plus இந்த கண்டிஷன் நமக்கு இப்ப தேவை இல்லை. இதுதான் தேவை. இது எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம n ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுனால x plus y equal to n. அப்ப x ஓட வேல்யூ இங்க இருக்குது. சோ x வந்து என்னது 3 y வந்து 12. அப்ப 3 plus 12 equal to n. சோ இந்த ஃபார்முலாவ தான் சாய்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப n equal to எவ்வளவு வந்துச்சு 12 plus 3 னா 15. சோ ஃபைண்ட் n ன்னு கேட்டிருக்காங்க. தட்ஃபோர் தி வேல்யூ ஆஃப் n இஸ் 15. That's all.